கார்ல வந்து நாங்க மதுரை பெற்றிருக்கல கார்ல வந்து அடிபடுச்சு. நான் நின்றுட்டு இருந்த கார்ல வந்து வீடா வந்தாங்க வந்து விட்டு இதாயிட்டாங்க. கார்ல வந்து ஃபுல்லா சைடு உடஞ்சிட்டு நாங்க ரெண்டும் பேசிக்கிட்டு ஆனா அடிபடிச்சான் கேட்டோம், தண்ணி ஊத்தணும் வாங்கினா சரினே சரி விட்டாச்சு நீங்க அவர் சொல்லிட்டாரு. நான் தான் வேகமா வந்தேன்ட்டேன், நான் தான் வேகமா வந்தேன் தப்பு ஏன் மேலதான்னு சொல்லி நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். இந்த எடப்பட்டது எடப்பட்டது இந்த எடப்பட்டதுதான் கார் அடிபட்ட உடனே சும்மா வந்து நின்றுட்டு ஆய் ஹூய் ஏ இல்லை ஏ அப்படி இப்படிங்கிறது அந்த எடப்பட்ட வந்து என்னது சண்டை போட்டு ஏன்னா எடப்பட்ட வேலை நம்ம வாங்கலாம ஒருத்த வண்டியாருன்னு வண்டியாருன்னு பிரச்சனை பண்ண அவன் பாடு சால்வா போயிருவான் அது வந்து தெரியாமல் போயிடும். இந்த எடப்பட்டது வந்துக்கிட்டு உள்ள நின்றுக்கிட்டு அது இப்படி இது இப்படி சொல்லிட்டு சண்டையை பெருசாக்கி வாங்கி விடுது. பஞ்சாயத்துக்கு வந்தவன் ஃபுல் தண்ணி தண்ணி நின்றுட்டு தண்ணி அடிச்சுட்டு காரே ஓட்டக்கூடாது, அவர் தண்ணி அடிச்சு கார் ஓட்டிட்டு வந்து அவர் பஞ்சாயத்துக்கு வர்றாரு. மனுஷ வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுகள் இதுகள் எதுகள் வந்தாலும் நடுவில் புகுந்து சிந்து பாடுறவங்களை மட்டும் கவனமாக பாருங்க. அதில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க என நம்ம அண்ணாச்சி ஜிபி முத்து பேசியிருக்கும் காணொளி தான் இது. வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டே இருக்கலாம், ஆனால் கஷ்டப்பட்டவன் வந்து வாழ்க்கையில் முன்னேறச்சில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொல்லைகள் அதுகள் இதுகள் வருது. எந்த பிரச்சனை வந்தாலும் சாதான் டேரக்டாக நீங்கள் நேரில் சேர்ந்து பேசிடுங்க, ஏன்னா சேர்ந்து பேசுகிற பிரச்சனை வந்து ஸ்லோவாக முடிஞ்சிடும். அதை விட்டு போட்டு இந்த எடப்பட்டவன் பேசுகிறான் பார்த்தீங்களா, இந்த எடப்பட்டதுனா சும்மா வந்து நின்றுட்டு ஆய் ஹூய் ஏ ஏ இல்லை ஏ அப்படி இப்படிங்கிறது அந்த எடப்பட்ட வந்து என்னது சண்டை போடும். கஷ்டப்படச்சில் ஒன்றும் வராது. இந்த இன்னைக்கு நல்ல கார் வாங்கிட்டா அது வாங்கிட்டா இது வாங்கிட்டான் சொல்லச்சில நம்ம தூண்டி விடுறையும் நிறைய வராங்க. இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன்னா யாருமே வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தால் டைரக்டாக பேசிடுங்க, பிரச்சனை சால்வாக முடிஞ்சிடும். அதை விட்டு போட்டு கண்டவனெல்லாம் வச்சு இழுத்து விடுறோம் துட்டடிக்கிறவனும் இவங்களாம் வச்சு பேசினா பிரச்சனை என்றைக்குமே முடியாது. ஷூட்டிங் முடித்துவிட்டு மதுரைக்கு காரில் பயணித்து கொண்டிருந்த போது மேம்பாலம் ஒன்றில் பின்னால் இருசக்கர வாகனத்தில் குடும்பத்தோடு வந்து கொண்டிருந்த ஒருவர் மோதி விபத்து ஏற்பட்டு விட்டது. அந்த விபத்தை பார்க்க வந்த வழிப்போக்கர்களில் சிலர் அது இதுன்னு கூறி வம்பு இழுத்தார்கள் என்றும், இதுபோல பேசாதீங்கப்பா அவங்களே பேசி சமாதானம் ஆயிடுவாங்க போல குறுக்க வந்து பேசுறவங்களால பல பிரச்சனைகள் வருது என கூறும் ஜிபி முத்துவின் ஆதங்கமும் பலருக்கும் ஒரு அட்வைஸ் தான். நம்ம ஒரு முன்னேற்ற வளர்ச்சியில் வந்து நம்மளுக்கு சரியான எதிரிகளும் நிறைய போராம போட்டிகள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட சூனியம் பிடிச்சவங்களும் வருவானுங்க. அன்னைக்கு திங்க ஒரு சோறுலாம் வழி இல்லாமல் அணிந்துச்சுல ஒரு வேணும் வந்து என்னன்னு கேட்க மாட்டான். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முன்னேற்ற வளர்ச்சியில் அவர் சண்டை வந்தால் சண்டையை பெருசாக்கி விடுறது பெருசாக்கி விடுறது. யாருமே சொல்லுங்கலைங்க உங்கள் பிரச்சனையை மட்டும் நீங்கள் பேசுனா நீங்கள் உங்களுக்குள்ள டேரக்டாக பேசி டேரக்டாக முடிங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும்.